ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜி பிளாக்ஸ். இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் ரெண்டு வாங்கி தோல்லாம் சீவி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நாலு பூண்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு, பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு ரெண்டு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் இதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த தேங்காயோடையும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். நம்ம கூட்டுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போட போகிறோம், இது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு தான், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். வாங்க பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். இப்போ சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு காய் போட்டு. இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகட்டும், அந்த கேப்பில் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் 2, சீரகம், தண்ணி. இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது பீர்க்கங்காய் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது எனக்கு, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்.
இப்போ பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.